இச்சபொட்சனி மலைக்கு இப்படிலாம் நான் பார்க்க பெற முடியும். பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் எயிட்டோட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் ஆக்டிவிட்டி தான் நடந்தது. இந்த மார்னிங் ஆக்டிவிட்டியில் ஹவுஸ்மேட்ஸ்க்கு வந்து இந்த வீட்டில் வந்து யார் இண்டிவிஜுவலாக வந்து ப்ளே பண்ணுறா, யார் இண்டிவிஜுவலாக இல்லாமல் ஒரு டீம் பிளேயராக வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்கா, யார் இன்னுமே வந்து இண்டிவிஜுவலாகவும் இல்லை ஒரு டீம் பிளேயராகவும் இல்லை, ஸோ கேமே ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரே வந்து சொல்ல சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தராக வந்து அதாவது ஒருத்தர் மூணு பேர் வந்து சொல்லணும் இந்த மூணு கேட்டகரியில். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ஓட்டுக்கள் வாங்கி ஒரு இண்டிவிஜுவல் பிளேயர் அப்படின்னு சொல்லி பாய்ஸ் சைடில் வந்து முத்துக்குமரனுக்கு வந்து நிறைய பேர் வந்து ஓட்டு போட்டாங்க. ஸோ கேர்ள்ஸ் சைட்லேருந்து அதிகமான ஓட்டு வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா ஜாக்லின். ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் வந்து இண்டிவிஜுவல் பிளேயர் அப்படிங்கிற ஒரு நேம் வாங்கினாங்க. அதே மாதிரி டீம் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு மிக்ஸ்டாக வந்தது, சிவகுமாருக்கு வந்தது, தீபக்கு வந்தது, முத்துக்குமரனுக்கு வந்தது. ஸோ இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து மிக்ஸ்டு ஓட்ஸாக வந்து வந்தது, இவங்க வந்து டீம் பிளேயராக வந்து விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து யா கேமே ஸ்டார்ட் பண்ணல அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த ஓட்டு வந்து பார்த்திங்கன்னா முக்காவாசி ஹவுஸ்மேட்ஸ் வந்து ஓட்டு போட்டது வந்து வர்ஷினி தான். ஸோ இதில் என்ன ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து விஷாலுக்கும் ரயானுக்கும் வந்து ஒரு ட்விஸ்ட் இருந்தது. ஸோ எல்லாருமே வந்து அவங்க சொல்லும் போது வந்து ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது. பட் திடீர்னு வந்து ஒரு ட்விஸ்ட்டாக இருந்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஜாக்லின் சொன்னது, இன்னும் கேமே ஸ்டார்ட் ஆகலை இந்த வீட்டுக்கு வந்து எங்கேயுமே ஒரு டீம் பிளேயராகவும் தெரில இண்டிவிஜுவலாகவும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு விஷாலை வந்து ஜாக்லின் வந்து சொன்னது வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டாக இருந்தது. இது ஒரு ட்விஸ்ட்டு. அடுத்த ட்விஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யா வந்து ரயானை சூஸ் பண்ணி வந்து சொன்ன ஒரு விஷயம் வந்து அதுவும் அன்எக்ஸ்பெக்டடாக இருந்தது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கேமே வந்து ஸ்டார்ட் ஆகலை, இண்டிவிஜுவலாகவும் இல்லை டீம் பிளேயராகவும் வந்து தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரயானை வந்து அவங்க சொன்னது வந்து அவருக்கு வந்து ஒரு செம ஷாக்காக இருந்தது. இந்த ரெண்டு விஷயம் வந்து அந்த ஒரு டாஸ்க்லேயே வந்து தனியாக தெரிஞ்சது அப்படின்னு தான் சொல்லணும். இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.